தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கரூரில் 2006 வந்து துவங்கப்பட்டு அளவு செயல்பட்டு வர்றோம். அதோட வளர்ச்சி பொறுக்காமல், எங்களோட இயக்கத்தோட வளர்ச்சி பொறுக்காமல், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் பிஆர் ஈஸ்வரனோட நேரடி தூண்டுதலின் பேரில் சத்திகோஜி நடராஜ் விசாசன்மு இவங்களோட தலைமையில் ஒரு 10 ரவுடிகளை வச்சுருக்கோம். தொடர்ந்து எங்கள் இயக்கத்தோட கூட்டம் எங்கே நடந்தாலும் அங்கே போய் பேனரை கிழிக்கிறது, போஸ்டர் ஒட்டினா போஸ்டர் மேலே அவங்க போஸ்டர் கொண்டு வந்து ஒட்டுறது, அது இல்லாமல் போஸ்டரை அசிங்கப்படுத்தி இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் போடுறது, அதில் தகாத வார்த்தையில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறது, இது போன்ற செயல்கள் ஈடுபடுறது. அது இல்லாமல் எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் ஏதாவது வழியில் போனாங்கன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் அவங்கள கொலை வெறி தாக்குதல் நடத்துறது. தொடர்ந்து இந்த சம்பளம் பிரித்து போட்டு பெட்ரோல் குண்டு போட்டாங்கிறாரு. அவரோட சொந்த பஸ்ஸை ஒரு கண்ணாடி பழைய கண்ணாடியை உடைச்சிட்டு இந்த மாதிரி பஸ்ஸை உடைச்சிட்டாங்க அப்படின்னு புகார் கொடுத்தாரு. அந்த புகார் கொடுத்த அன்னைக்கு நான் வெளியூரில் இருக்கிறேன், மற்ற நிர்வாகிகள் எங்கெங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் உடைச்ச மாதிரி கமல் கொடுத்துருந்தார். இது வந்து ஒரு பொய்யாக எங்களை சித்தரித்து கொடுத்தது. எங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வழக்கை கொடுத்துருக்காங்க. அதையும் அந்த வழக்கு பதிவு பண்ணணுன்ற பேரில், பேரணி ஆர்ப்பாட்டங்கிற பேரில் தமிழ்நாடு பூரா இருக்கிற ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இங்கே ஆர்ப்பாட்டங்கிற பேரில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுத்த அன்னைக்கு கூட பத்திரிகையாளர் கூடியிருக்கும் போது பொதுமக்கள் இருக்கிற இடத்துல காவல்துறை அத்தனை காவல்துறையினர் இருக்கும்போது தைரியமாக ரெண்டு சின்ன பசங்க ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஆவணங்களை ஒரு நபர்கிட்ட அவரோட நபர்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தவங்கள வழிமறித்து வண்டியிலிருந்து அடித்து தூக்கிட்டு வந்து போலீஸ் வந்து அவங்கள கட்டி பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வேனில் ஏற்றுறப்ப கூட வந்து பின்னாடி அடிக்கிறான். முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் வந்து அடிக்கிறான் போலீஸ் முன்னாடியே, போலீஸவே அடிச்சுட்டு அடிக்கிறான். ஆனால் அவங்க பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவ்வளோ பப்ளிக்கே இத்தனை பேர்த்து மத்தியில் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க, அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த பையனை ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க, சிகிச்சையில் இருக்கிறாங்க. அந்த சிகிச்சையில் இருக்கிறவங்கள 3 மணிக்கு அடித்து இழுத்துட்டு போய் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதை கண்டித்து தான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சோடனே நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக அவங்க அடித்தவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு காவல்துறை உதவி துணை கண்காணிப்பாளரும் ஆய்வாளரும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிட்டபடி இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட செயலாளர் ராஜுன்ற கந்தசாமி செங்கல் சூழ வச்சுருக்கிற ஒரு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க. மீதி வந்து இன்றைக்கி மறுபடி கைது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை வாபஸ் வாங்கிட்டோம். மற்றபடி இந்த 20க்கும் மேற்பட்ட மனு ரசீது எஃப்ஐஆர்லாம் இருக்குது, அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இப்போ மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். ஆ